ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு உதவி பண்ணும் பொழுது அவ்வளவு கல்விக்கு, கண்தானத்திற்கு, உடலியல் ரீதியாக, மருத்துவ ரீதியாக எவ்வளவு உதவிகள், வஸ்திர தானம் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய உதவிகள் செய்தால் கூட திருமண உதவி அப்படிங்கிறதுக்கு ஏதாவது திருப்தியான அல்லது வேறு வகையான பலன் இருக்குதா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே திருமணம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரங்காலத்து பயிர் அப்படிங்கிறது நீங்கள் எல்லோருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை அடிக்கடி சொல்லி சொல்லி உங்களுக்கு சளிச்சும் போயிருக்கும். அந்த மாதிரி இந்த ஆயிரங்காலத்து பயிராக இருக்கக்கூடிய இரு மனங்கள் இணைந்து ஒரு மனமாக இருக்கக்கூடிய அந்த திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு உதவி செய்கிறது அப்படிங்கிறது அற்புதமான விஷயம்தான். ஆனால் அதே சமயத்தில் அந்த திருமணம் அப்படிங்கிறது உண்மையாலுமே வறுமையில் இருக்கணும் அவங்க. இரண்டாவது, திருமணத்திற்கு உதவி செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய சந்ததியில் யாராவது திருமண வயது வந்தும் அவங்களுக்கு திருமணம் ஆகாமல் திருமண தடை இருந்ததுன்னு வைங்களே, அந்த தடை ஓரளவு, அதாவது அந்த தடைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தகர்த்தெறியக்கூடிய பாக்கியத்தை இந்த திருமண உதவி செய்யும். நல்லா தெரிஞ்சுக்குங்க, யாராவது ஒருவர் வறுமையில் இருக்கிறாங்கன்னு வைங்களே, வறுமையில் உள்ள ஒரு மனுஷாளுக்கு திருமணத்துக்கான தேவைகளை உதவியாக செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வம்சத்தில் யாராவதுக்கு திருமண தோஷமோ திருமண தடையோ இருந்தது அப்படின்னா அந்த தடைகள் ஓரளவு தகர்த்தெறியக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். அதே சமயத்தில் அந்த தடைகள் முற்றிலுமாக விலகுவதற்கு நீங்கள் என்ன தானம், என்ன உதவி, என்ன தர்மம் பண்ணினாலும் உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தில் உள்ள உங்களுடைய கரு உருவாகும் போதே இருக்கக்கூடிய அந்த தோஷத்திலிருந்து முழுவதுமாக விடுபடுவதற்கு உங்களுடைய ஜாதகத்திலேயே சந்தோஷம் அப்படிங்கிற பரிகாரம் இருந்துகிட்டு இருக்கும். எந்த ஒரு ஜாதகத்தில் தோஷம் அப்படிங்கிற மூன்று எழுத்து இருந்துகிட்டு இருக்குதோ அதே ஜாதகத்தில் சந்தோஷம் அப்படிங்கிற ஐந்து எழுத்து பரிகாரம் நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த ஜென்ம ஜனனகால ஜாதகத்தை பார்த்து அதற்கு தகுந்த வழிபாடுகளையும் உதவிகளையும் தான தர்மங்களையும் பரிகாரங்களையும் செய்யும் பொழுது நிச்சயமான உபகாரங்களை இந்த உலகையில் சந்திக்க முடியும். நேயர்களே, பேரை மாற்றி வாழ்கிறத விட பேர் சொல்கிற மாதிரி வாழ்கிறது தான் முக்கியம். நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.